வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தூக்கம். தூக்கத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பகல்ல வேலை செய்யற பகல் செயல்பாடுகள் அனைத்துமே இரவு தூங்குற தூக்கம் தான் தீர்மானிக்குது. உடல் உள்ளுறுப்புகளுக்கு, அதாவது உடல் உள்ளுறுப்புகள் மட்டுமில்ல மூளையும் ஓய்வு பெற்று புத்துணர்ச்சி அடைந்து தன்னைத்தானே அதுல இருக்கிற செல்கள் வந்து புதுப்பித்து கொள்ள இந்த தூக்கம் வந்து ஒரு உறுதுணையா இருக்குது. நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய நேரத்துல மூணுல ஒரு பங்கு நேரத்தை தூக்கத்துக்காக செலவிடுறோம். அதனால இந்த தூக்கத்தை ஆரோக்கியத்தின் திறவுகோல் அப்படின்னே சொல்லலாம். தூக்கம் முடிஞ்சோன்ன சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியா இருப்போம். இந்த தூக்கத்தை எப்படி உடல் உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்மோன் இருக்கு, அதாவது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரந்தால் மட்டுமே தூக்கம் வரும் நமக்கு. இந்த ஹார்மோன் இரவுல மட்டும்தான் சுரக்கும். நார்மலா கொஞ்சமா சுரந்துட்டு இருக்கோம், இரவு நேரங்களில் அதிகமா சுரக்கும். இந்த அதிகமா சுரக்கும் போது நமக்கு தூக்கம் வரும். ஹார்மோன்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹார்மோன்கள் சூரிய ஒளியில சுரக்கும். அதே போல இரவுல சுரக்கிற ஹார்மோன் இந்த மெலட்டோனின். இரவுனா ஃபுல்லா இரவா இருக்க தேவையில்லை, லைட்டா மைல்டான வெளிச்சம் இருந்தா இந்த ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கு. அப்புறம் இந்த ஹார்மோன் சுரக்கும் போது நல்ல தூக்கம் வரும். இந்த நல்ல தூக்கம் அப்படிங்கறத வந்து எப்படி நம்ம வந்து உணரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படுத்து 30 நிமிடங்களுக்குள்ள தூக்கம் வந்துடணும். அது வந்து முறையான நல்ல உறக்கம். அதே போல இரவு நேரங்கள்ல ஒரு முறை மட்டுமே விழிப்பு ஏற்படலாம். மீண்டும் 30 நிமிடங்களுக்குள் நம்ம உறங்கிடணும். ஒரு 65 வயதுக்கு மேல இருக்கவங்க இரவு நேரங்களில் 2 முறை எழுந்தலாம். அவங்களுக்கும் அதே தான், 30 நிமிடங்களுக்குள்ள மறுபடியும் தூங்கிடணும். இது சரியா நடக்கல அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் நமக்கு வெளிப்படும். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, பதட்டமா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பதட்டமான மனநிலையே இருக்கும், அல்லது கவலையா இருப்பாங்க, உடல் சோர்வா இருக்கும். எந்த ஒரு வேலை செய்யலனாலுமே உடல் சோர்வா இருக்கும், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க, எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாம கவன சிதறல் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறையான தூக்கமின்மை அப்படிங்கிறதுனுடைய அறிகுறிகள். இது வந்து அடுத்த கட்டமா ஒரு சில நோயா உருவாகுது. அது என்னென்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி, அப்புறம் சுகர், நீரிழிவு நோய், ஒபிசிட்டின்னு சொல்ற உடல் பருமன், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், இது தவிர பக்கவாதம், அப்புறம் ஒரு சில மனநல கோளாறுகள், நரம்பு கோளாறுகள், அனைத்துமே அதனுடைய அடிப்படை காரணம் தூக்கமின்மை தான். இது மாதிரி இந்த தூக்கமின்மை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தா அதற்கு பேர் வந்து இன்சோம்னியா அப்படின்ட்டு ஒரு நோய் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. இந்த இன்சோம்னியாங்கிற நோய் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில காரணங்கள் தான். ஒன்னு, மன அழுத்தமா இருக்கலாம். மன அழுத்தத்துக்கு காரணம் குடும்ப சுமையா இருக்கலாம், அல்லது உடல் உபாதைகள், உடல்ல ஏதாவது பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். அப்புறம் உணவு உண்ணும் முறை தவறா இருக்கலாம். அப்புறம் வாழ்க்கை முறை, அதாவது எந்தெந்த நேரத்துல என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வரையறை இருக்கு. அதுல ஏதாவது மாறுபட்டு செய்து வாழ்க்கை முறை தவறானதா இருந்தால் கூட இந்த தூக்கமின்மைக்கு ஒரு காரணமா அமையும். இதெல்லாம் எப்படி நம்ம இயற்கையாவே சரிப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கும்போது உடலினுடைய 5 புலன்களும் ஓய்வு நிலையில இருக்கும். இது வந்து தூக்கம். உடல் உழைப்பு இருக்கவங்களுக்கு தூக்கம் வேண்டும். அதே போல எனக்கு உடல் உழைப்பு இல்லை, அமைதியே உட்காந்துட்டு தான் வேலை செய்யறேன் பகல்ல, ஆனா மூளை அதிக வேலை செய்யுது அப்படின்னா எனக்கு தூக்கம் அதிகம் தேவையில்லை, ஓய்வு இருந்தால் போதும். இந்த ஓய்வு நிலையில 5 புலன்களும் விழித்திருக்கும், ஆனா தளர்வடைந்து இருக்கும். இதுதான் தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் உள்ள வித்தியாசம். உடல் உழைப்பு இருந்தா தூக்கம் வேணும், எனக்கு உடல் உழைப்பு இல்ல மூளை மட்டும் செயல்பாடு அதிகமா இருக்குன்னா ஓய்வு இருந்தாலே போதும். இப்ப தூக்கம் வந்து நார்மலா இயற்கையா எப்படி நம்ம வந்து முறைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கும் நேரத்தை சரியா அமைச்சுக்கணும். அதாவது நைட்ல ஒரு டைம்ல படுத்துட்டு காலையில இந்த டைமுக்கு நம்ம எழுற மாதிரி டெய்லி நம்மளுடைய தூக்கத்தை வந்து பிளான் பண்ணிக்கலாம்.
அதே போல இடம் மாறிப்படுத்தாலுமே நம்ம அந்த டைமிங்கை வந்து மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் தூங்கும் அறை நல்ல காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கிறதா இருக்கணும், அதிக வெளிச்சமும் இருக்கக்கூடாது, அதுக்குன்ட்டு இருட்டாகவும் இருக்கக்கூடாது. அதே போல் குளிர்ச்சி, குளிர்ச்சின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, நார்மல் ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் குளுமையாக இருந்தால் போதுமானது. அப்புறம் அமைதியாக இருக்கணும், இறைச்சல் இல்லாமல் அமைதியாக இருக்கணும். மெத்தை தலையணைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லியதான காட்டன் பருத்தியால் ஆனதாக கூட இருந்தால் ரொம்ப நல்லது. இதை விட பெட்டு நம்ம படுக்கிற படுக்கை அறை வந்து பாயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் நைட்டில் இந்த காஃபி டீ இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஈவினிங் 5 மணிக்கு மேலே காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணால் நல்ல தூக்கம் வரும். அப்புறம் ஆல்கஹால் கண்டென்ட் உட்கொள்கிற பழக்கம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் நார்மலாக உணவில் பார்த்தீங்கன்னா மசாலா கலந்த உணவுகள், காரம் கலந்த உணவுகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் நைட்டில் இந்த மொபைல் அதிக நேரம் பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டரில் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் இருந்தால் குறைத்தால் நல்ல தூக்கம் வரும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உடல் உழைப்புக்கு தூக்கம், மூளை சிந்தித்தல் அந்த செயல்திறனுக்கு ஓய்வு இருந்தால் போதுமானது. அப்புறம் உடற்பயிற்சி, சில பேர் வந்து ஈவினிங்கில் உடற்பயிற்சி செய்வாங்க, ஈவினிங் உடற்பயிற்சி செய்யறது வந்து தூக்கத்தை வந்து கெடுக்கும், அதனால் காலை நேர உடற்பயிற்சி சிறந்தது. அதுலேயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 8 நடைப்பயிற்சி அது வந்து பெஸ்ட்டு, அது 30 நிமிடம் பண்ணாலே போதுமானது. அப்புறம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 நிமிடம் மெதுவாக நடக்கலாம், அல்லது வெதுவெதுப்பான தண்ணியில் குளியல் பண்ணலாம். இது எதுக்காகனா உடல் தளர்ந்து ஒருவித புத்துணர்ச்சியோட தூக்கம் வரும். அப்புறம் இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர் அதிகம் குடிக்கக்கூடாது, தண்ணீர் அதிகம் குடித்தால் நம்மளுடைய சிறுநீர் பை வந்து நிரம்பி சிறுநீர் கழிக்கும் எண்ணம் உருவாகும், நைட்டில் இதனால் தூக்கம் களையும். அதே போல் வெதுவெதுப்பான பால், இந்த கதகதப்புன்னு சொல்லுவோம், லைட்டாக தொட்டால் சூடு இருந்தால் போதும், அது மாதிரி பால் குடித்தால் அது வந்து தூக்கத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் தவிர இரவில் எளிமையாக ஜீரணமாகிற உணவு உட்கொள்ளலாம். அந்த உணவுனுடைய அளவு நம்ம நார்மலாக சாப்பிட்றதை விட இன்னும் கொஞ்சம் குறைவானதாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் பழங்கள், பழங்களில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், சப்போட்டா பழம் இதெல்லாமே தூக்கத்துக்கு வந்து நல்ல உறுதுணையாக இருக்கும். இது தவிர புத்தகங்கள் படிக்கலாம், மெல்லிய இசை போட்டு கேட்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கத்தை உண்டு பண்ணும். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுவாங்க, 1, 2, 3 வந்து 100 வரைக்கும் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் 100 அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும், எண்ணம் வந்து ஒருமயமாகுது, அந்த ஒருமுகப்படுத்துகிறப்ப தூக்கத்துக்குண்டான அந்த ஹார்மோன்ஸ் வந்து தூக்கத்தை வர வைக்கிது. இதெல்லாம் நடந்ததுன்னா அடுத்த நாள் வந்து எழும்போது உடலும் மனதும் சுறுசுறுப்போட அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கு தயாராகிறோம் நம்ம. அதனால் தூக்கத்தை வந்து முறைப்படுத்தி நம்மளை வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம தூக்கத்தை வர வச்சு அதை வந்து நம்ம முறையானதாக கொண்டு வந்துட்டு உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.